தமிழகத்தில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு டெக் கான்ஃபரன்ஸ், அது தொழில்நுட்பவியல் மாநாடு நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த யூமாஜின் மாநாடு மார்ச் மாதம் 23 முதல் 25 வரை சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற இருக்கிறது. இந்த டெக் கான்ஃபரன்ஸில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒரு 10,000 பேர் கலந்து கொள்ள எதிர்பார்க்கின்றோம். உலக அளவில் நல்ல உலகத்தரம் வாய்ந்த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேச இருக்கின்றார்கள். பல்வேறு கருத்தரங்குகள் 135க்கு மேற்பட்ட கருத்தரங்குகள் நடைபெற இருக்கின்றது. அதுபோன்று வேர்ல்டில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அவைலபிள் டெக்னாலஜி ஒவ்வொரு செக்டார் வைஸும் அதை வந்து அங்கே டிஸ்பிளே பண்ண இருக்கின்றோம். இப்படி பல்வேறு விதத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறுகின்ற ஒரு டெக் கான்ஃபரன்ஸாக அது நடைபெற இருக்கிறது. அதில் தான் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு 10,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நாங்கள் அதுக்கு திட்டமிடுகின்றோம். 135க்கு மேற்பட்ட கருத்தரங்குகளும் 250க்கு மேற்பட்ட உலகத்தரம் வாய்ந்த பேச்சாளர்களும் அதே போன்று பல்வேறு உயர்நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் துவங்கி ஸ்டார்ட் அப் நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வரை அனைவரும் பங்களிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உலகத்தரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளேயும் அங்கே நிச்சயமாக இருக்கும். அது போயிட்டுருக்கு. இப்போ தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் நீங்கள் டிஜிட்டலைசேஷன் வந்து ஃபைன் மார்னிங் பண்ண முடியாது. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் எவ்வளோ டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருக்கு, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இ ஆஃபீஸ் ப்ரோக்ராம் நாங்கள் லான்ச் பண்ணது ஜூன் 30 தான். இவ்வளோ நாளுக்குள்ளே சுமார் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபைல்கள் இன்றைக்கு இ ஆஃபீஸுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனையாக நம்ம பார்க்க முடியும். இந்த குறுகிய காலகட்டத்தில் 235 அரசு சேவைகள் வந்து இன்றைக்கு இசேவை மையங்கள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை, மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் பார்க்க முடியும். அதே போன்று இப்போ ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் போன்ற திட்டங்கள் நாங்கள் வேலை செய்துட்டுருக்கோம். இதெல்லாம் வருகின்ற நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்களும் டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஏற்பாடுகள் இந்த மாண்பு முதல்வருடைய தலைமையில் கூடிய அரசு முன்னெடுத்து வருகிறது. டெக்னாலஜி வந்து பெரிய கடல், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நாங்கள் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை கேட்டு அதுக்கு டெக்னாலஜி சொல்யூஷன் என்ன கொடுக்க முடியும் என்பதை பார்த்து அவளோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் நீங்கள் சொன்ன பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வுகள் ஏற்படுத்த தேவைப்பட்டால் மாண்பு முதல்வரோடும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோடும் பேசி அதற்கான தீர்வை ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுப்போம். இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெகுவாக வந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தேவையை அதை நீட் அசஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவை இருப்பின் நிச்சயமாக அதற்கான வேலைகள் செய்யப்படும். பல மாவட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவுமே பல மாவட்டங்களில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு தேவை இருக்கிறதோ அதில் எந்த டிஸ்பாரிட்டியும் அது சிட்டியில் தான் பண்ணும் அப்படிலாம் இல்லாமல் டயர் 2 சிட்டிஸுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவதை இந்த அரசு தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்கிறது. 1,76,000 கோடி சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டு, அதாவது மென்பொருள் ஏற்றுமதி. தமிழகம் இந்த இடம் வந்து 1,76,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்து இந்திய அளவில் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. அவர் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கிறார். தம்பி என்ன பொறுத்தவரை தலைவர்களுக்கு நினைவு சின்னம் வைப்பது என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தொன்று தொட்டு நடைபெற்று வரக்கூடிய ஒன்று. அதை ஒரு சர்ச்சைப்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய ஒரு கருத்து. இரண்டாவது, இந்த பேனா என்பது ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டுமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ அடையாளப்படுத்துகின்ற சின்னம் அல்ல. உங்களுக்கு தெரியும், நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுவார்கள், அண்ணாவுடைய பேச்சுக்கள், அண்ணாவுடைய எழுத்துக்கள், பெரியாருடைய கருத்துக்கள், பெரியாருடைய எழுத்துக்கள், தலைவர் கலைஞருடைய பேனா, அதனுடைய எழுத்துக்கள் எப்படி சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, எப்படி சமூகத்தில் இருந்த அநீதிகளை மூட பழக்க வழக்கங்களை அகற்றுவதற்கு அது ஒரு கருவியாக இருந்தது, எப்படி சமூக நீதியை ஏற்படுத்துவதற்கும் சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் வாழ்ந்த மக்களை உயர்வுக்கு கொண்டு வருவதற்கும் அது எப்படி உதவியாக இருந்தது. அதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு சின்னமாக அதை பார்க்க வேண்டுமே தவிர அதை வந்து அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்ப்பது என்பது தவறு, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு தனிப்பட்ட கோரிக்கை தம்பி. நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து நாங்கள் மாயாஜாலம் காட்ட முடியாது. நீங்கள் இந்த அரசு படிப்படியாக ஒவ்வொன்றாக இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ விவசாயிகள் பயிர் காப்பீட்டினுடைய பிரச்சனை இந்த 1.5 வருஷத்தில் ஏற்பட்டதா இல்லை நீண்ட நெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை எந்த அளவுக்கு சீர் செய்ய முடியும் என்பதில் நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக கவனமாக அதை கையாண்டு வருகிறார்கள். நிச்சயமாக விவசாயிகளுக்கு நிலம் தருகின்ற அப்படிப்பட்ட பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் இன்னும் செறிவூட்டப்பட்டு அது சீர் செய்யப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்முடைய மாண்பு முதல்வர்கள் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை 2030 அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தொலைநோக்கு பார்வை. முதல்ல ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லீடருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை விஷன் வேணும். அந்த விஷனை தலைவர் அவர்கள் நமக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். அதற்காக தான் இந்த டார்கெட்டை நமக்கு தந்திருக்கார். ஒரு கோல் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எங்கள் ஐடி துறையை பொறுத்தவரை அதில் 10% $100 பில்லியன் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம்.